any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand நிர்வாகிகள் கூட்டத்தில் கோஷ்டி அதிகமாயிருச்சு, எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, தனக்கு பின்னால் பேசுகிறாங்க, கட்சியுடைய ரகசியங்களாக வெளியே கசி விடுறாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை பேசினதான் தகவல்கள் வெளியே கசியுது. பிரச்சனையே இதுலேருந்து ஆரம்பிக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஏதோ சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும். பணப்பிரச்சனை பற்றியும் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. முக்கியமாக கொடுத்த பணத்தை சரியாக கொடுக்கவில்லை. நோக்கினீங்கன்னா இந்த பண விவகாரம் தான் பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கிது. முதல்ல டாக்டர் தமிழிசை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்புறம் அஸ்வத்தாமன் கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அப்புறம் எல்லா வேட்பாளரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒரு வேட்பாளர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு, பொன்பாளர் கணபதி, எல்லா வேட்பாளர்களுமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அப்ப அது எங்கேயும் உண்மை இருக்கு. அவங்களுக்கு பணம் வந்து சேரலன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு டெல்லி கொடுத்தது, இவ்வளவு நீங்க கொடுத்து அமைச்சிங்க, எங்ககிட்ட இவ்வளவுதான் வந்தது, மீதி எங்க போச்சு? டெல்லி கொடுத்த பணம் வேட்பாளர் போய் சேரல, சரியா போய் சேரல, சில தொகுதியில போய் சேரல, அண்ணாமலை தொகுதியில் அவரே பாத்துட்டார். அப்ப தமிழிசை விளையாடி இருக்காங்களே, தமிழிசை விளையாடி இருக்காங்க, அந்த அம்மா நம்பிட்டாங்க பாவம். திமுகலயும் அதிமுகலயும் தலைவர்கள் பிரச்சனை இன்னைக்கு வந்தது இல்லை. ஏன்னா லோக்கல் கட்சி, எடப்பாடினா எடப்பாடி தான், ஸ்டாலின்னா ஸ்டாலின், ஸ்டாலின் எதிர்த்து யாராவது ஒருத்தர் பேச முடியுமா டிஎம்கேல? பிஜேபி ஜீரோல இருக்கு, இப்போ ஒரு எம்பி கிடையாது. உள்கட்சி விவகாரங்களை பத்திரிகை கசிய விடுறது, இதுதான் அவருக்கு பெரிய பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அப்படித்தானே, நிறைய கசிய விடுறாங்க, யார் கசிய விடுறாங்கன்னு அவருக்கும் தெரியும். நீங்களே நிறைய விஷயங்கள் கசிய விட்டுருக்கீங்க. அதுல எங்கிட்ட கூப்பிட்டு சில பேர் சொல்லு, நான் சொல்ல வேண்டும் பண்ண முடியும். உங்க வழியாவே நிறைய விஷயம் கசிய, எனக்கு கொலை மிரட்டெல்லாம் வந்தது பாரதிய ஜனதா கட்சியில இருந்து உங்களுக்கு. ஆமா, பாஜகவுடைய வளர்ச்சியில பத்தி நீங்க பேசுற உங்களுக்கு, பாஜக சேர்ந்தவங்க எதுக்கு மிரட்டல் விடுக்கணும்? இந்த உடனே மோடி ஒரு 10-15 நாள்ல தமிழ்நாட்டுல நிர்வாகிகளை குண்டோட கலைப்பார். வணக்கம் ஆகாய நண்பர்களே, தமிழக பாஜகவில் கோஷ்டிகள் அதிகமாகிவிட்டதா? அண்ணாமலைக்கு எதிராக இருப்பது யார்? இதை பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷ் எம் சுவாமி. தமிழக பாஜகவில் கோஷ்டி அதிகமாயிருச்சோம்? கோஷ்டின்னு சொல்ல மாட்டேன், ஒரு கட்சியோட வளர்ந்து ஒரு கட்சியில் சில பிரச்சனைகள்லாம் வருது, நியாயம்தான். வந்து நான் அது வந்து ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. ஒரு கட்சி வளரும்போது சில பிரச்சனைகள் வரும். டீத்திங் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, இத்தனால பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆல்சோ ரேன் ஏதோ அதுவும் கூட இருக்குது அப்படின்ற லெவலில் இல்லாமல் இப்போ ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும்பொழுது சில சில சலசலப்புக்கு வரதான் வரும். அதை கோஷி பூசல்னு சொல்கிறது ரொம்ப அதிகம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன ஒரு மன வருத்தங்கள் அப்படின்ற லெவலில் எடுத்துக்கலாம். ஆனால் நிர்வாகிகள் கூட்டத்தில் கோஷ்டி அதிகமாயிருச்சு, எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, தனக்கு பின்னால் பேசுகிறாங்க, கட்சியுடைய ரகசியங்களாம் வெளியே கசி விடுறாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை பேசுனதா தகவல்கள் வெளியே கசியுது, இல்லை உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நம்ம வளர்ந்துட்டு வரோம், வளர்ந்தாச்சு, இது எல்லாருக்கும் இந்த பெருமை சேரும், எனக்கு மட்டும் பெருமை இல்லை. இப்போ நான் வந்து கிரெடிட்டை வந்து நான் மட்டும் எடுத்துக்க தயாராக இல்லை, நீங்களாம் தான் கட்சி, நீங்களாம் சேர்ந்தால் கட்சியை நல்லா நடத்துகிறீங்க. இந்த தேர்தலில் வந்து நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம், நிறையா இடங்களில் ஜெயிக்க போகிறோம், நம்ம வந்து நம்ம வாக்கு சதவீதம் அதிகப்படுத்த போகிறோம், தமிழ்நாட்டில் ஒரு சக்தியாக வரப்போகிறோம். இதுக்கு நீங்கள் தான் இங்கே தான் காரணம், நான் காரணம் இல்லை, நான் ஒரு உந்துதல் தான். ஆனால் சில சில பிரச்சனைகள், இந்த பணம் கொடுக்கல் வாங்கல், இது தகராறு, அடிதடி சண்டை, போலீஸ் கேஸு, இதெல்லாம் நம்ம கட்சியோட மாண்பை குறைக்கும். நம்ம கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பேர் இருக்குது, மோடிக்கு நல்ல பேர் இருக்குது. ஊழல் பண்ணாதவர் என்ன தான் நீங்கள் மோடியை கூட சொன்னால் கூட, ஊழல்ன்ற வார்த்தை அவர் கிட்ட நெருங்க முடியாது. அது அதிகார துஷ்பிரயோகன்ற வார்த்தை அவர்கிட்ட வரவே வராது, குடும்ப அரசியலுங்கிறது அவர்கிட்ட வராது, இதெல்லாம் வராதுன்னு ஜனங்களுக்கு 99% காமன் மேனுக்கு தெரியும். ஒன்று ரெண்டு பீப்புள் மிஸ்கைடாக இருக்கலாம். ஆனால் அவரை சொன்னாலும் அப்படி ஒரு நல்ல தலைவரை நமக்கு நேஷனல் லெவலில் வச்சுட்டு தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கும் போடுது, எதுக்கு அனாவசியமான பிரச்சனைலாம் போய் மாட்டிட்டு கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணிவிட்டு கொடுத்த படையை தேர்தல் நிதி கொடுக்கறனால கரெக்டாக செலவு. நீங்கள் அரசியலுக்கு வருது, பணம் சம்பாதிக்கணும்னு இல்லை. என்ன பிரச்சனை? நீங்கள் சொன்னீங்க பணப்பிரச்சனை பற்றியும் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. முக்கியமாக கொடுத்த பணத்தை சரியாக கொடுக்கவில்லை, அல்லது ஒருத்தர் சில பேர் வச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் அண்ணாமலை பேசினாரா? இல்லை, இதுதாங்க, இது என்ன ப்ராப்ளம்னா, இது பிரச்சனையே இதுலேருந்து ஆரம்பிக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஏதோ சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும், தேர்தலுக்கு முடிந்த பிறகு தான் வெளியில் வர ஆரம்பிச்சதுக்கு காரணமே நல்ல உற்று நோக்கினீங்கன்னா இந்த பண விவகாரம் தான் பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கிது. முதல்ல டாக்டர் தமிழிசை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்புறம் அஸ்வத்தாமன் கம்ப்ளைண்ட் பண்ணாரு,
அப்புறம் எல்லா வேட்பாளரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஒரு ஒரு வேட்பாளர் கம்ப்ளைண்ட் பண்ணார். பொன்பாளர் கணபதி, சரி எல்லா வேட்பாளர்களுமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அப்போ அது எங்கேயும் உண்மை இருக்குது. ஒரு வேட்பாளர் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணம் வந்து சேரலன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ டெல்லி கொடுத்தது, இவ்வளோ நீங்கள் கொடுத்து அமிச்சிங்க, எங்ககிட்ட இவ்வளோ தான் வந்தது, மீதி எங்கே போச்சு? மீதி எங்கே போச்சு? அந்த வாழைப்பழ கதை கணக்கு, கதை கணக்காக போச்சு. டெல்லி கொடுத்த பணம் வேட்பாளருக்கு போய் சேரல, சரியா போய் சேரல, சில தொகுதியில் போய் சேரல. அண்ணாமலை தொகுதியில் அவரே பார்த்துட்டார். அண்ணாமலை தொகுதியில் அந்த பிரச்சனை கிடையாது, அவர் கிளீனாக அவரே பார்த்தா. அண்ணாமலை மாதிரி இன்னும் ரெண்டு மூணு தொகுதிகளில் பிரச்சனை கிடையாது. எல்லா தொகுதியும் பிரச்சனை சொல்ல மாட்டேன். அந்த அண்ணாமலை மாதிரி மூணு தொகுதிகள் என்ன? இல்லை நமக்கு தெரியும், நமக்கு டீட்டெயில். நமக்கு நாலஞ்சு தொகுதிகள், ஒரு திருநெல்வேலி இருக்கலாம், திருநெல்வேலி இருக்கலாம், ஊட்டி இருக்கலாம், எல்மூர். ஏன்னா எல்மூர்னா மத்திய அமைச்சர், அங்கே போய் நீங்கள் அவர்கிட்ட ஆட முடியாது, விளையாட முடியாது. பாலை ஒட்ட நறுக்கிடுவார். மற்றவங்க விளையாடிருக்காங்க, மற்றவங்க விளையாடிருக்காங்க. எல்முருகன்டியோ அண்ணாமலையோ பொன்னாரிட்டியோ அப்போ நயினார்டியோ விளையாடுனா வாழை வெட்டும் ஒட்ட நறுக்கிடுவார். அப்போ தமிழிசை விளையாடிருக்காங்களே, தமிழிசை விளையாடிருக்காங்க. அந்த அம்மா நம்பிட்டாங்க பாவம். என்ன பிரச்சனை, யாரை நம்பியிருப்பாங்க? இல்லை யார் நம்பினாங்க, யாரை நம்பினாங்க, நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்கிறத விட பொதுவாக இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரே இறங்கு முகம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு மிக அதிக லெவலில் வந்துடுது. நேரத்தில் என்ன திருஷ்டியோ கண்பட்டா மாதிரி உள்கட்சி விவகாரங்கள் வெளியில் வர தொடங்கிடுது. ஏன் இப்போ கட்சி வளருது அப்படிங்கிற நிலைமையில் தேர்தல் சமயத்தில் முக்கியமாக செயல்பட வேண்டியது பணம், அதிகாரம், உத்வேகம் எல்லாம் இருந்தாலும் பணங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பணத்தில் ஏதோ ஒரு வகையில் முறைகேடு செய்யலாம் அப்படின்னு பிஜேபியில் யாராவது நினச்சாங்களா? இல்லை, ஒன்று கவனிக்கணும் இந்த இடத்துல. பணம்னு வரும்பொழுது திராவிட கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும். பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சரித்திரம் இல்லை. அந்த பணம் யாருக்கு போயிருங்க? வாக்காளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி லஞ்சம் கொடுத்து ஓட்டை வாங்கினதா சரித்திரம் இல்லை. தோத்தாலும் தோக்குமே தவிர லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்கினதா. இந்த பணம்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நிர்வாகிகள் பூத் கமிட்டி செலவுக்கு. வேக போத்தர் வந்து உட்கார்றாரு பூத்தில், என்ன அவருக்கு மார்னிங் காஃபி, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, டிஃபனு, ஸ்நாக்கு, டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? பூத் கமிட்டி, மண்டல், அப்புறம் வந்து ஒரு ஒரு லெவல்லாம் இருக்கு இல்லையா? இப்போது முன்ன 1967 முன்னாடி அறிஞர் அண்ணா சொல்லுவார், ஒரு சிங்கிள் டீயை குடிச்சு நைட்டெல்லாம் போஸ்டர் ஓட்டுவான் திராவிட முன்னேற்ற கழகக்காரன். அப்படி தான் இருந்தது. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆகி போச்சு. ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து, ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு, சீஃப் மினிஸ்டர் பேசுகிறாருன்னா நாற்காலியில் உட்காந்துட்டு போகிறதுக்கு 500 வாங்குறாங்க. லேடிஸ் அட்டெண்டன்ஸ் போட்டு மார்க் பண்ணுறதுக்கு பார்ட்டிசிபெண்ட்டாக, நாட்டு போராட்டத்துலாம் தனி, சேரில் உட்காந்து அந்த மீட்டிங் கேட்டு போகிறதுக்கு 500 பிரியாணி, போராட்டம்னா 1000 அது மாதிரி ஒரு ரேட் வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் பணம் வாங்க வேணும் வேலை செய்வாங்களா? எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன், டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபிலாம், நீங்கள் மற்ற தலைவர்களாக பணம் அடிக்கிறீங்களாப்பா, எங்களுக்கு மட்டும் என்ன, ஒரு நாளைக்கு 500 கொடுத்தா தான் வருவேன், 1000 கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு தொண்டர் கார்பரேட் ஆகி போச்சு. ஸோ இப்போ தொண்டர்கள் 10 வந்தாங்கன்னா 1000 10000 எடுத்து கொடுக்கணும். ஆனால் தேர்தலுக்கு முன்னால் நீங்களே சில பேட்டிகளில் சொன்ன மாதிரி உரியவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்காமல் செய்துவிட்ட யாரும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாரோ இடையில் யாரோ எடுத்துட்டாங்க அல்லது கொடுக்காமல் இருந்துட்டாங்க. அதுதான் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பேசியிருக்காரோ? இல்லை, அண்ணாமலை என்ன சொன்னாரா, நம்ம கட்சி நல்லா வளர்ந்துட்டு வருது, நம்ம எதிர்பார்த்ததோட பிரமாதமாக வளர்ந்துட்டு வருது, மக்களோட அங்கீகாரம் கிடச்சிருக்கு, போராடமெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது, கட்டுக்கோப்பாக கட்சியை வளர்த்துட்டு போனோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன வச்சு ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது அண்ணாமலை சொன்னாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பேசப்பட்டது. நயினார் நாகேந்திரன் மேலே ஒரு குற்றச்சாட்டு, அந்த ட்ரெயின்லேருந்து பணம் எடுத்தாங்க 4 கோடி. அது நயினார் நாகேந்திரன், அது ஒன்றும் அது ப்ரூவ் ஆகலை, நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. நயினார் நாகேந்திரன் பணம்னு சொல்லக்கூடாது, நயினார் நாகேந்திரனுக்கு போனதாக கூறப்பட்ட பணம். ஆமாம், அப்படின்னு ஒன்று வந்தது. அது ரெண்டு பேரை பிடிச்சி போலீஸ் கஸ்டடியில் என்கொயர் பண்ணாங்க, சிபிசிஐடிக்கு போச்சு. அவங்க ரெண்டு பேரும் வந்து பொருளாளர் எஸ்ஆர் சேகரும் அமைப்பு செயலாளர் கேசவனாவின் பேரில் அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, தப்பு கிடையாது. போலீஸ் சம்மன் சமைச்சது. எஸ்ஆர் சேகர் சொன்னால் ஒரு வாரம் கழிச்சு வரேங்க, நான் கட்சி வேலையில் பிஸியாக இருக்கேன்னா அவர் வீட்டுக்கு போனாங்க. திடீர்னு சொல்லவங்களாம் போனாங்க, அவர் ஒன்றும் சொல்ல பாருங்க நிறைய எல்லாம் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போங்கன்னாரு. கேசவனா என்ன பண்ணார், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இந்த சம்மனுக்கு எதிராக ஸ்டே போட்டார். அப்போவே டெல்லி சொல்லித்தான், சம்மனுக்கு எதிராக ஸ்டே போட்ட வேலைக்கு ஆகாதுங்க, போலீஸ்காரன் சம்மன் கொடுக்க தான் கொடுப்பான், நம்ம வேலை அங்கே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வரணும், திருடினான்னு கேட்டால் திருடலன்னு சொல்லணும், திருடினான்னு எப்படி நீ என்ன கேட்பேன்னு போலீஸுக்கு கேட்க முடியாது. அவன் போலீஸ்கார வேலையே திருடினியான்னு கேட்குறது அவன் வேலை, திருடலன்னு சொல்லிட்டு வந்துடு, நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்லியேன். எவ்வளோ சம்மன்ஸ் வந்து போலீஸ் கொடுப்பாங்கன்னா பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க சம்மன்ஸுக்கு தான் போலீஸ். அது வந்து திருட்டோ, அது ஒரு குற்றச்சாட்டு இல்லை, உங்கள் மேலே புகார் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இதில் ஹைகோர்ட்டில் ஸ்டே பண்ணோம், ஹைகோர்ட் எங்கன்னா, சார் நீங்கள் போதீங்க சார், போலீஸ் கணக்குது சார், அவன் கணக்கான் போலீஸ்காரன் கணக்கான் அவனுக்கு வேலை இல்லை, எங்கன்னா சொல்லுமா,
இது குண்டு சட்டில் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்றவங்க தானே, இதெல்லாம் அண்ணாமலைக்கு பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு நீங்கள் போய் ஸ்டே அப்ளை என்னாச்சு, இந்த ஸ்டே நடுவில் நிற்குது. கேசவனுக்கு அண்ணாமலைக்கு தான் பிரச்சனையோ? இல்லை, கேசவினாங்க யாரையுமே கன்சல் பண்ணாமல் பண்ணுறாரு. டெல்லியும் கன்சல் பண்ணலாம், அண்ணாமலை கன்சல். ஏங்க போலீஸ் சம்மன்ஸுங்கிறது சாதாரண மேட்டர், போயிட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் போய் சொல்கிறான், ஏதோ எழுதி கொடுத்துட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன போச்சு, அண்ணாமலை நினைக்க அந்த நியூஸ் வெளியில் வரல. கேசவிநாயகம் ஹைகோர்ட்டில் போட்டு பார்த்தது பேப்பரில் 10-8 செய்தியாகி போச்சு. நீங்கள் வேண்டாத விளம்பரத்தை தேடிக்கிறீங்களேன்னு அண்ணாமலை மனசு வருத்தப்படுறாரு. வேண்டாத விளம்பரம், இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி. இன்றைக்கி போய் குவைட்டாக போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்க போகிறதில்ல. எஸ்ஆர் சேகர் வீட்டெலாம் போனால் அவரும் பேசினார், பிரஸ் கான்ஃபரன்ஸ் யாரும். இப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் ஸ்டே போட்டிங்கன்னா கோர்ட்டை நீங்கள் போய் தான் அவனு சொன்னால் வச்சுக்காங்க, நம்ம வீக் ஆகிடும். நமக்கு இன்னும் வீக் ஆகிடுச்சு, இப்போ வீக் ஆகிடுச்சு, வீக் ஆகிடுச்சு, நீ இன்னும் வீக்காக கோர்ட் வந்து சொல்லும் போகாதீங்க சொல்லும். வீக் ஆனது கேசவேரகமாக தமிழக பிஜேபியா இண்டிவிஜுவல், ஆனால் டம்பிளிங் எஃபெக்ட்ன்ற மாதிரி இண்டிவிஜுவல் பண்ண தவறுகள். அண்ணாமலை என்ன சொல்கிறார், இண்டிவிஜுவல் பண்ணுற தவறுகள் கட்சியை பாதிக்கக்கூடாதுங்கன்னு அவர் கவலை. நீங்கள் கட்சி நல்ல பேராக இருந்து நல்லபடியாக வளர்த்தீங்கன்னா கூட உங்கள் மேலே புகார் வராமல், உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வராமல், உங்கள் மேலே வராமல் இருந்தால் தான். ஏன்னா நீ கட்சியோட ஒரு அங்கம். நான் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு, நான் செக்ரட்டரியாக இருந்துட்டு ரோடில் குச்சின்னு உழுந்து கிடப்பேன், கேட்டால் என்னோடய ஆஃப் டைமு, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. எப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட் 24 hours ஜேர்னலிஸ்ட்டோ, அரசியல்வாதி 24 hours அரசியல்வாதி. ஈவினிங் நான் பாரில் போய் குடிப்பேன், எனக்கு 5 ஆஃபீஸ் முடிஞ்சு போய் 6 நான் ஜேர்னலிஸ்ட் இல்லை அரசியல்வாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பாயிண்ட்டாக சொல்கிறாங்க, நம்மளோட நடத்தைகளும் நம்மளோட நடவடிக்கைகளும் அப்பாற்பட்டதாக இருக்கணும். இது ஒரு கிரிட்டிசிசத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணுமே தவிர நம்மளே குற்றச்சாட்டு ஆளாகக்கூடாது. அண்ணா மனசு வருத்தப்பட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை. என்னன்னா இந்த நேரத்தில் போய் இப்படி இதெல்லாம் நடந்த கூட்டத்தில் மனசு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம கட்சி ஆளாக்கலாமா? எப்படி நம்ம வளர்ந்துட்டு வரோம்? வளர நேரத்தில் வந்து திருஷ்டிப்பட்ட மாதிரி இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிருக்க வேண்டாமா? நம்ம டெல்லியை ஆன்சரபிள், நாளைக்கு டெல்லியை கூப்பிட்டு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? நமக்குள்ள மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், கோபதாபங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லாத கட்சி குடும்பம்னா பிரச்சனை இருக்குது தான் இருக்கும். நான் திங்க் பண்ணுறாமல் நீங்கள் திங்க் பண்ண, நீங்கள் திங்க் நான் திங்க் பண்ண முடியாது. இருந்தாலும் நமக்குள்ள வந்து இந்த பண விவகாரங்கள், கோஷ்டி பூசல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பெட்டராக நம்ம அடுத்து நம்ம இலக்கு 26 தவிர, நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது இயக்கு இல்லை. சொல்கிறாங்க நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது கட்சியில் கிடையாது. கட்சி தான் பெருசு, மோடி தான் பெருசு, பிஜேபி தான் முக்கியம், யாரும் முக்கியம் கிடையாது. இது பிஜேபிக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து 100வது லைனில் நான் மாவட்ட தலைவர், நான் மண்டல தலைவர், நான் வந்து இப்போ மாநில செயலாளர் வரும். அதெல்லாம் ஒன்றும் போஸ்டே கிடையாது. அதனால் நம்மளை முன்னிறுத்திக்க விட்டுட்டு கட்சியை முன்னிறுத்தி வழக்க பார்த்தீங்கன்னா கட்சிக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. நீங்களும் அதனால் பின்னாடி நாளைக்கு வந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ கவுன்சிலராக வரலாம். இப்போவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கட்சி வராமல் போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம், கட்சிக்கு நஷ்டம். அது யார் அந்த பல்ல அனுபவங்களும் அனுபவிச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கட்சியில் இந்த வேறுபாட்டை, இந்த குளறுபடிகளை அல்லது வந்து ஒரு இடைவெளிகளை உருவாக்குனது யார்? நீங்கள் நான் ஒரே ஒரு 45 விஸ்வநாத தமிழக அரசியலில் பார்த்துறேன் முறையில் சொல்கிறேன். திமுகலையும் அதிமுகலையும் தலைவர்கள் பிரச்சனை இன்றைக்கி வந்ததில்லை. ஏன்னா லோக்கல் கட்சி, எடப்பாடினா எடப்பாடி தான் உறுதி, மிலிட்ரி ரூல். ஸ்டாலின்னா ஸ்டாலின், ஸ்டாலின் எதிர்த்து யாராவது ஒருத்தர் பேச முடியுமா? டிஎம்கேல வாயை திறக்க முடியுமா? 300 crore சொன்னவங்களாம் அட்ரஸே காணாமல் போட்டாங்க, தூக்கி போட்டுருவார். திராவிட கட்சிகள்கிட்ட அந்த டிசிப்ளின் இருக்குது. அதிமுக ஆட்டம், திமுக ஆட்டம், நாம் தமிழர் ஆட்டம், என்ன கட்சி ஆனாலும் பரவாயில்ல, ஒரு தலைவர், ஒரு சொல், ஒரு வில், ஒரு அம்புன்ற மாதிரி. தேசிய கட்சி நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கங்க, டெல்லி முடிவு போனாங்க உட்காந்துன்னு யார் தலைவர்னு. அது இப்போ செல்வ பிறந்தைக்கு வந்து 6 திருப்பி மேலே போய் காவடி எடுப்பாங்க, மாற்றுங்கன்னு டெல்லி சொல்லி இதே வேலையாக போச்சு. 6 வரை மாற்றுங்கன்னு. அது இல்லாமல் நிர்வாகிகள் இப்போ காங்கிரஸ்லேயும் பிஜேபியில் ஆட்டம், முந்தின தலைவருக்கு முந்தின தலைவர் போட்ட நிர்வாகி. ஏங்க ஒரு டீம், ஒரு கம்பெனி சிஇஓன்னா டைரக்டர்ஸ் உங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு டைரக்டர் வரணும். பழைய டைரக்டர் வச்சு நான் எப்படிங்க ரன் பண்ண முடியும்? பழைய ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ண முடியுமா? டெல்லிக்கு இது காங்கிரஸ்லேயும் பிஜேபியில் நடக்குது. இப்போ ஆக்சுவலாக இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா தமிழிசைக்கு முன்னாடி எல்முருகனுக்கு முன்னாடி போட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவரோட அண்ணாமலை ஒர்க் பண்ண முடிய ஒரு துர்பாகியமான நிலைமை. ஸோ ஒட்டுதல் இல்லை. அண்ணாமலையோட ஸ்பீடுக்கு ஓடுற அளவு, ரன்னிங் ரேஸில் மேரத்தன் ஓடுற அளவுக்கு ஓட மாட்டேன்றாங்க, நொண்டி குதிரையாக இருக்காங்க. இது அண்ணாமலை சொல்லி 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 மாற்றணும்னு பார்க்குறாரு, மாற்ற முடியல. அண்ணாமலை டீம் நொண்டி குதிரையா? நீங்கள் அண்ணாமலை டீம் இல்லை, இருக்கும் சிலர், அவங்கள மாற்றினா தான் முடியும். இவங்க வந்து அண்ணாமலையோட போட ஸ்பீடுக்கு
ஈக்குவலண்டா போன எல்லாரும் சொல்ல எல்லாரும் மாத்தினாங்க. எவ்வளவு தலைவர் மாத்திட்டாங்க? பெரும்பாலான தலைவர்கள், பெரும்பாலான அண்ணாமலை புரிஞ்சுட்டு மாத்திட்டாங்க. பெரும்பாலான தலைவர்கள், மூத்த தலைவர்கள், பாஜக இருக்கிறவர்கள், நீங்க சொன்ன பொறுப்புல இருக்காங்க சொல்றேன். மூத்த தலைவர்கள் பொறுப்புல இல்ல, பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அண்ணாமலையோட ஸ்பீடுக்கு வரா மாதிரி பண்ணோம். காங்கிரஸ் அதே ப்ராப்ளம். செல்வ பிறந்த சொல்லலாம், எங்க திருநாவுக்கரசு டீம் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு எங்கிட்ட வேலைக்கு வந்தா என்ன பண்றது? இது சென்ட்ரல் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியிலும் காங்கிரஸ்லயும் இந்த பிரச்சனை ஓயவே ஓயாது. சரி, முக்கியமாக அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் நியமிக்கப்பட்ட உடனே ஒரு 6 மாசத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீம் டெல்லிக்கு போயிட்டு அவரை மாத்துங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை இந்த அளவுக்கு உருக்கமா சொல்ற அளவுக்கு அவரை சோர்வடைய வச்சிட்டாங்களா? அண்ணாமலை மாத்திரம் என்ன டெல்லி இல்லை, இப்ப கூட இருக்கிறவங்களே இந்த மாதிரி நினைக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க என்ன நினைச்சு போட்டோம், அது அவங்க நிறைய உரிமை உண்டு, நம்ம தடுக்க முடியாது. 26 வரைக்கும் 26 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணி கேண்டிடேட் பண்ண போறாங்க. அது வந்து மோடியோட தீர்மானம், அதை மாத்திர உரிமை யாருக்கும் கிடையாது. அடுத்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் தான் வரப்போறது. எவ்வளவு நம்பருங்கிறது வேற, 300, 350, 400, 200, 250 தெரியாது. ஆனா அடுத்த தமிழ்நாடு தேர்தலை சந்திக்க போகிறது அண்ணாமலை தலைமையில் தாங்கிறது உறுதி. ஸோ மற்ற தலைவர்கள்லாம் இதை உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது. இப்போ என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலையோட நான் பெரியவன், அண்ணாமலையோட நான் சீனியர், எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, சிலர் நினைக்கிற நினைக்கும் சிலர் நினைக்கும். அந்த பில்டிங் கூட தான் சீனியர், அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் சீனியர், அண்ணாமலைக்கு வாட்ச்மேன் சீனியர். அப்போ அந்த வாட்ச்மேன் சார் குறைப்பீங்களா? உங்கள் பேச்சு கேட்குறேன். இது 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 என்னன்னா, நமக்கு தெரியாது ஒருத்தர் வந்து பண்றாரு, நமக்கு நம்ம பண்ண முடியாத ஒருத்தர் பண்றாருன்ற ஒரு ஆதங்கம். ஆதங்கமா பொறாமைய, பொறாமை எல்லாம் இருக்கலாம். ஆனா அண்ணாமலை போற ஸ்பீடு பயங்கரமான ஸ்பீட்ல போறார். அவர் போற ட்ராக் கரெக்ட் ட்ராக். இந்த ட்ராக்ல போனாருன்னா 26 ஒரு பெரிய இம்பாக்ட். இந்த தேர்தல் முடிவுலயே உங்களுக்கு இம்பாக்ட். இப்போ நடந்த சொல்றேன், பிஜேபி 0 இருக்கு. இப்போ ஒரு எம்பி கிடையாது, வாக்கு சதவீதம் நோட்டாக்கிட்டான்றாங்க. ஒரு சீட்டு வந்தா கூட அது அண்ணாமலைக்கு வெற்றி. ஒரு சீட்டு வராது, 6-8 வரும்னு என்னோட கணிப்பு. 6 வரும், 6 வந்ததுன்னா அண்ணாமலையோட புகழ் இன்னும் பிரகாசிக்கும், அவரோட செல்வாக்கு அதிகரிக்கும், அவருடைய எதிரிகள் ஓரங்கட்டப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள், தள்ளி வைக்கப்படுவார்கள். இப்பவே ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த இப்போ கேச விநாயகர் ரீப்ளேஸ்மெண்ட்டை ரவிக்குமார்னு ஒருத்தர் கொண்டு வர போகிறத பிளான் பண்ணிட்டாங்க. ஆர்எஸ்எஸ்லேருந்து அவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. ஸோ வெறும் வரையில் மாற்றங்கள், அண்ணாமலையோட கையை ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் யாரும் போவாங்க பிஜேபியில்? இப்போ இல்லை போவாங்க, இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை கையை ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தான் ஒரு உட்பட முடியும், டெல்லி வந்து புரிஞ்சுக்கிச்சு. ஆனால் மற்றவர்கள் வளர அண்ணாமலை விடுறதில்ல அப்படின்னு மூத்த தலைவர்கள் சில நினைக்கிறாங்கல்ல, முக்கியமாக இந்த தேர்தல் வேட்பாளர்களில் கூட மற்றவர்களை எந்த விதமான ப்ரொஜெக்ஷனும் பண்ணாமல் அண்ணாமலையோட மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அவருடைய ஐடி டீம் கூட அவர் தான் முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னு மூத்த தலைவர் நினைக்கிறாங்களா இல்லையா? இந்த தேர்தலில் வேட்பாளர் முடிவு அண்ணாமலை கையில் இல்லை. இல்லை, முக்கியமாக விளம்பரம், விளம்பரம் வந்து ஒரு ஒரு பகுதிக்கும் அந்தந்த ஐடி விங் இருக்குது. இப்போ ட்ரிச்சினா ட்ரிச்சி ஐடி விங், மதுரை ஐடி விங், சேலம் ஐடி விங், அந்தந்த ஐடி விங் அந்தந்த வேட்பாளர்களுக்கு பாடுபடணும். கோயம்புத்தூர் ஐடி விங்கோ, நேஷனல் ஐடி விங்கோ, ஸ்டேட் ஐடி விங்கோ உங்களுக்கு வந்து அண்ணாமலைக்கு பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அந்த ஐடி விங் பண்ணலைன்னா அதுக்கு அண்ணாமலை எப்படி நீங்கள் உட்கார சொல்ல முடியும்? அண்ணாமலை வந்து ஒரு ஒரு மைன்யூட்டாக போய் லேபர் விங்கு, விமன்ஸ் விங்கு, ஐடி விங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்தந்த பொறுப்பு தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு, அவங்க பண்ணோம். அவங்க வேலையை சரியாக செய்யலாம், அவங்க ரிப்போர்ட் வரும், அந்த ரிப்போர்ட்டை வச்சு பேச நடவடிக்கை எடுப்பார். அண்ணாமலை யார் அப்படி பார்த்தீங்கன்னா, எல்முருகனுக்கு போய் கேம்பெயின் பண்ணார், தமிழிசைக்கு போய் கேம்பெயின் பண்ணார், நயினாருக்கு போய் கேம்பெயின் பண்ணார், எல்லாரும் கேம்பெயின் பண்ணார். அண்ணாமலை இஸ் அ ஃபேர் மேன். அவரை பொறுத்த வரைக்கும் யார் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணத்தில் இருக்கிறத தெரியல. ஆனால் அவரோட வளர்ச்சியும் கட்சியோட வளர்ச்சியை விட உங்கள் வளர்ச்சி முக்கியம்னு தெரிஞ்சாங்கன்னா அவர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார். அவர் கண்டிப்பாக கூட சொன்னார், தேர்தல் பிரச்சாரத்தில் கூட தமிழகத்தில் ஒரு மாற்றம் கோவையிலிருந்து தொடங்கும் அப்படின்னு சொன்னார். ஏதோ அவர் ஜெயிக்கிறது மட்டும்தான் தமிழகத்தில் மாற்றங்கிற மாதிரி அவர் அர்த்தத்தை கொடுத்தார். இல்லைங்க, ஒரு கட்சியோட தலைவர் வந்து வீக்காக இருக்கக்கூடாது. நான் தோத்துருவேங்க, எல்லாம் ஜெயிப்பாங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி வரும், ஏன் என் தலைவர் சொல்லுவாங்களா? நாகர்கோவில் கன்னியாகுமரிந்து தோத்துருவாங்க, எல்லாம் பொன்னார் ஜெயிப்பாருங்க, நைனா ஜெயிப்பா. ஆனால் என்னோட வெற்றி மட்டும் டவுட்டாக இருக்குதுங்க. எந்த தலைவர் சொல்லுவார்? அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இல்லை, தமிழ் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம். கோவையிலிருந்தா துவக்கம், கோவையிலேருந்து ஒரு எம்எல்ஏ கொடுத்தீங்க, வானதி சீனிவாசன், சரஸ்வதி எல்லாம் கொடுத்தீங்க. கோவையிலேருந்தா இப்போ பாராளுமன்றத்துக்கு வருதுன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஏங்க, ஒரு தலைவர்ன்ற முறையில் லீடர், லீடர் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி பார்ட்டி, இஸ் தி லீடர். லீட் பண்ணி போகக்கூடியவர், ஆர்மி மார்ச்சில் முன்னாடி போகிற தலைவர், பெருமிதமாக சொல்கிறேன், என் தலைமையில் நடக்கிறது சொல்கிறது தப்பு இல்லை. அப்போ எதுக்கு தலைவராக இருக்கேன், டம்மி தலைவராக போட முடியும்? இதுக்கு முன்னாடி டம்மி தலைவர் இருந்தாங்க, கை கை ஆட்டின்னு டிஎம்கே ஒரு நாளைக்கு வீட்டில் போய் உட்காருவாங்க, காங்கிரஸ் வீட்டில் போய் உட்காருவாங்க,
ஏடிஎம்கே வீட்டில் உட்காருவாங்க, டிஎம்கே வீட்டில் உட்காருவாங்க, எங்கள் ரெண்டு இடத்துக்கும் போய் நல்லா கல்லாக கட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி தலைவர்களும் தூக்கி போட்டாச்சு. இப்போ போற போகல கல்ல கட்டிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி தலைவர்களும் தூக்கி போட்டாச்சு. போற போகல இப்போ வந்து கட்சியை வளர்க்கணும்னு ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு ஆதரவு கொடுக்காம தொல்லை கொடுத்தாங்க. யார் யார் இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாங்க? ஏன் அந்த இந்த சந்திப்புல அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல அவர் ரொம்ப உருகி பேசினார் அப்படின்னு தகவல் வருது? இல்ல சொல்றீங்க உருகி இல்லைங்க. இப்போ கட்சி பிரச்சனைகள் இல்லாம கட்சியே கிடையாது. நீ அதிமுக பிரச்சனை இல்லையா, திமுக இல்லையா, மனசு வருது. ஆனா அங்கெல்லாம் வந்து இளைமறை காய். இப்போ திமுகவில் பிரச்சனை இருந்தால் கூட வெளியில் வராது உங்களுக்கு. நம்ம யூகம் பண்ணலாம், அவருக்கு பிடிக்கல, துறைமுறை பிடிக்கலன்னு. ஆனால் வெளியில் பாருங்கள், எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வராது, எந்த ஒரு கட்சி சமாச்சாரம் எந்த வெளியில் வராது. ஆஃப் த ரெக்கார்ட் மினிஸ்டர் பேச, எங்கிட்ட நிறைய மினிஸ்டர் பேசியிருக்காங்க, ஆஃப் த ரெக்கார்ட் பேசுவாங்க. அப்போ என் பேரை போட்டுறாதப்பா தம்பி வேணாம்ப்பா அப்படிம்பாங்க. அந்த ஒரு பயம் அதிமுக அப்படிதான். எவ்வளோ மந்திரிகள் பேசுவாங்க, பழைய மந்திரிகள்லாம் பேர் அண்ணன் பேர் வேணான்னு. பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை, ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட வேண்டும். அப்போ காங்கிரஸ் சத்தியமூர்த்தி மோகன் மாதிரி நீங்கள் ஆக்கிட்டீங்க. அதுதான் நம்ம சொல்லலாம், நம்ம கட்டுக்கோப்பாக இருந்தால் ஏன் பிரச்சனை நமக்கு? நீ என்ன ஒன்றும் ப்ராப்ளம் எங்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்ணித்தரேன். என்ன பிரச்சனை சொல்லு, என்னை நம்பி எங்கிட்ட வா. என்ன இந்த பிரச்சனை, என் ஒழி வேலை செய்ய மாட்டேங்கிறான், என் வேலை செய்கிறான், பணம் கொடுக்கல, பணம் கொடு, எங்கிட்ட சொல்லு. நீ பிரசங்கிட்ட போய் மீடியாட்ட போய் வெளியில் போய் லெட்டர் போட்டு சொல்லாத. கசிக்கிறது உள்கட்சி விவகாரங்களை பத்திரிகை கசிய விடுறது, இதுதான் அவருக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அப்படி தானே நிறைய கசியை விடுறாங்க. யார் கசியை விடுறாங்கன்னு அவருக்கும் தெரியும். நீங்களே நிறைய விஷயங்கள் கசியை விட்டுருக்கீங்க. அதில் எங்கிட்ட கூப்பிட்டு சில பேர் சொல்லு, நான் சொல்ல வேணும் பண்ண முடியும். உங்கள் வழியாக நிறைய விஷயம் கசிய இல்லை. கசி நம் கட்சியோட நல்லதுக்கு தான் நம்ம பண்ணுறமே தவிர, எனக்கு கொலை மிரட்டெல்லாம் வந்தது பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து. உங்களுக்கு அது ஆமாம் உங்களுக்கு அது வந்தது, அதை பற்றி நான் கேர் பண்ணல. எதுக்கு உங்களுக்கு கொலை ஏதோ நான் பாரதிய ஜனதா திட்டி பேசுகிறேன். நான் ஒரு பத்திரிகைக்காரன், நான் கட்சி எந்த கட்சியிட்டையும் கார்டு ஹோல்டர் கிடையாது. ஏன் திட்டி பேசுறீங்க? எனக்கு உண்மையை எடுத்து சொல்கிறேன் என் வேலை. அது பாரதிய ஜனதா கட்சியாக காங்கிரஸ் ஆட்டம், டிஎம்கே ஆட்டம், ஏடிஎம்கே ஆட்டம், எனக்கு எனக்கு கிடைத்த தரவுகள் உண்மைகள் அரசி ஆராய்ந்து பேசுறது என் வேலையை தவிர. நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கார்டு ஹோல்டர் மெம்பரோ கிடையாது. நீங்க பாஜக உறுப்பினர் இல்லை. இல்லை, ஆனால் பாஜக ஆதரவாக நீங்க பேசுறீங்க, மோடிக்கு ஆதரவாக பேசுறீங்க. நீங்க தமிழ்நாடு இப்போ கூட இந்த பேட்டியில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு 6-7 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் பல அரசியல் பார்வையாளர்கள் ஒரு இடம் கூட கிடைக்காது அப்படிங்கிறாங்க. நீங்க 6-7 இடங்கள் கிடைக்கும்னு சொல்றீங்க. மத்தியில் 370 கூட வரலாம், 250 கூட வரலாம்னு சொல்றீங்க. பாஜக ஆதரவு, பாஜகவுடைய வளர்ச்சியில் பற்றி நீங்க பேசுறவங்களுக்கு பாஜக சேர்ந்தவங்க எதுக்கு மிரட்டல் விடுக்கணும்? இல்லை, நான் வந்து 1996 பர்கூரில் ஜெயலலிதா தோப்பார்னு எழுதின ரெண்டே ரெண்டு பத்திரிகையாளர் நானும் தராசி ஷாமும் தான். ஜூனியர் எழுதுறாரு, யாருமே எழுதலை. கலைஞர் கேட்டார், நான் விளையாடுறியான்னு கேட்டார். என்ன தலைவர் செய் தோப் தோக்க நீ வேற ஜாபர் சொல்கிறான் ஜெயிப்பு 40 ஓட்டில் ஜெயிப்பான்னு தலைவர் உங்களுக்கு எனக்கு பெட்டுன்னு அந்த காலத்துலேயே நான் கணிச்சுட்டு வரேன். சரி, எனக்கு வந்து ஓரளவுக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டு வரதான்னு ஆமான்னு அது வந்து என்னோட பர்சனல் கால் பண்ணிருச்சு. அண்ணாமலை கண்டா பிடிக்கல, அவர் மூஞ்ச கண்டா பிடிக்கலங்கிறதுனால இல்லைங்க வளராது, உடனே வளர்ச்சி அடையலன்னு போய் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து 40-40 பிடிக்குமா நீங்க கேட்டீங்கன்னா, பாஜக ஆதரவு வளர்ந்தா வச்சுங்க, ஆமாங்க 40-40 பாஜக தான் வரும்னு சொன்னால் அப்போ சொல்லலாம், சார் நீங்கள் பாஜக ஆதரவு வளர்ந்து கன்சர்வேட்டிவ் என்னோட கணக்கு பிரகாரம் 6-8. டெல்லியில் கூட சொன்னேன் 400 வருமானு கேட்டீங்க வராதுன்னு சொன்னேன். நான் ஒரு பாஜக ஆதரவு வந்தேன்னு சொல்லியிருப்பேன், 400 என்ன 400 கூட வந்துருங்க, யார் அடிச்சு விட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 300 எவ்வளோ வருதோ கூட அதிகம் நமக்கு பெட்டர். தமிழ்நாட்டில் 6-8 வரலான்னு. ஸோ அண்ணாமலையோட செய்கை நல்லா இருக்குது. நாளைக்கு அண்ணாமலை செய்கை தப்பாக இருந்ததுன்னா கண்டிக்கிற முதல்ல நான் தான் இருப்பேன். ஏன்னா யாருமே கை நீட்டு காசு வாங்கலை, யாருமே ஆப்ளிகேஷன் போகிறதில்ல, எந்த யாருமே உதவி எனக்கு தேவையில்லை. என் லைஃப்பை கழிச்சாச்சு, இனிமே இனிமே போய் அப்போ பதவியோ சீட்டோ வாங்க வேண்டிய நெசசரி எனக்கு இல்லை. காங்கிரஸ் எப்படி சொல்லணும், டிஏடிஎம்கே டிஎம்கே அதே மாதிரி தான் பாஜக இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை என்னென்னா, ஊழலற்ற பிரதமர் வந்திருக்கார், தன்னுடைய பலத்தை துஷ்பிரயோகம் செய்யாத ஒரு பிரதமர். அண்ணாமலை ஒரு சிறந்த ஒரு தலைவராக வந்துட்டு வர்றார். அதனால் அவங்களை ஆதரிக்கிறோம், இப்போ ஆதரிக்கிறோம். நாளைக்கு அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கேட்குறது நம்ம தான் முதல்ல இருப்போம். அதுதான் நம்ம கடமை, நம்ம வேலையாக தானே. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை இந்த ஒரு சந்திப்பில் தீர்ந்துருமா? தேர்தல் முடிவு வந்து அண்ணாமலைக்கு நெருக்கடி தர மாதிரி, அல்லது அண்ணாமலை மற்றவர்கள் நெருக்கடி தர மாதிரி மாறுமா? எனக்கு தெரிஞ்சு பிரதமராக பதவியேற்ற உடனே மோடி ஒரு 10-15 நாளில் தமிழ்நாட்டில் நிர்வாகிகளை கூண்டோடு கலைப்பார். நீங்கள் ரொம்ப சாதாரண சொல்லிட்டீங்க, நிர்வாகிகளை கூண்டோடு கலைப்பார். கூண்டோடு கலைப்பார். யார் தலைவர்? அமித்ஷா. ஏன்னா உருளும் இல்லை, எல்லாம் கலைச்சிட்டு யார் அண்ணாமலைக்கு யார் தலைவர்கள்னு நான் சொல்கிறதுக்கு, நான் பிரைம் மினிஸ்டரோ கட்சி தலைவரோ கிடையாது. உங்களுக்கு நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு கொலை மிரட்டல். தலையை உருளை வச்சுட்டு அண்ணாமலைக்கு தோதா நல்ல யங் டீம் ஒன்று போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண டீம், கன்சர்வேட்டிவாக
நல்ல ஒரு கட்சிக்கு உதவுற டீமாக பார்த்து போட்டு அண்ணாமலை கையை சிங்தன் பண்ணுவாங்கன்னு அது எனக்கு டெல்லியிலேருந்து கிடைச்ச தகவல் அண்ணாமலை சொன்னாங்க. நீங்கள் பாட்டுக்கு வேலையை பண்ணுங்கள், நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் வேணுங்கிற நேரத்தில் வந்து சேரும். அவர் என்ன பண்ண என்ன கேட்கல, நல்ல டீம் தான் கேட்கல, வேற ஒன்றும் கேட்கல. இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு இந்த டீம் மாற்றிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் இந்த டீம் அண்ணாமலை டீம் இல்லைங்க, அண்ணாமலை டீம் இல்லை. யாரோ முன்னின தலைவர் ஒரு டீம், அதனால அண்ணாமலை ஒர்க் பண்ண முடியாது. இதோ ஒரு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்டியாக போகிறீங்க, அங்கே கீழே இருக்கிற ஸ்டாஃபோட ரிசல்ட் தான் உங்கள் பர்ஃபார்மன்ஸு. கீழே இருக்க சரியாக பண்ணலன்னா நீங்கள் ரிசல்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது, ஆப்டிமம் கோல் அச்சீவ் பண்ண முடியாது. ஸ்டாஃப் நல்லா வேலை செய்யணும். அதே மாதிரி கூட இவங்களும் நல்லா இணைஞ்சு படி செஞ்சால் தான் தலைவருக்கு அழகு, தலைவருக்கு பெருமை. தலைவர் மட்டுமே எல்லா இடத்துலையும் ஓடி மீதி வேலை ஜாலியாக காஃபி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கட்சி எப்படி நடத்த முடியும்? ஸோ அவர் எதிர்பார்க்கறது வந்து கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் சில இடத்துல இல்லைங்கிறது உண்மை. சில தலைவர்களிடம் இல்லை. அவங்க வந்து ஒன்று அண்ணாமலையோட தலைமை விரும்பாமல் இருக்கலாம், இல்லை யார் அண்ணாமலை நம்மளை கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லைன்னா அண்ணாமலை சொல்லி நான் ஏன் கேட்கணும், நான் டெல்லியால் நியமிக்கப்பட்டவன், பழைய தலைவரால் நியமிக்கப்பட்டவன், இந்த மாதிரி கச்சம்பிச்சா எல்லாம் வெளியில் போனால் தான் உறுப்பினர் கட்சிக்கு. அண்ணாமலை சொல்லிட்டாங்களா, உங்களுக்கு ஓணுங்கிற டீம் நாங்கள் போட்டு தரோம், 26 ரெடியாக இருங்க, ஆரம்பிங்க வேலைங்க, ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜாக போங்க. அண்ணாமலை கையை பலப்படுத்துனீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெட்டிப்பு மடங்காக கட்சி வளரும். அண்ணாமலைக்கு தொல்லை கொடுத்தீங்க, அங்கே ஜேபி நட்டா வந்து இந்த பக்கம் சந்தோஷ், இந்த பக்கம் தொல்லை, அந்த பக்கம் தொல்லை, டெல்லியிலேருந்து அண்ணாமலைக்கு தொல்லை இங்கேருந்து மட்டும் இல்லை, டெல்லியிலேருந்து வருது. யார் அது டெல்லியிலேருந்து? டெல்லியிலேருந்து முக்கியமான தலை அந்த தொல்லையெல்லாம் கட் பண்ணுறாங்க. டெல்லியிலேருந்து பண்ணுறவ யார் சொல்லுங்க? டெல்லியிலேருந்து சந்தோஷ் நட்டா எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சந்தோஷம் இப்போ க்ளோஸ் இல்லை அண்ணாமலைக்கு, ஒரு காலத்தில் க்ளோஸ், இப்போ வேறு வேறு டீமெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா டெல்லி பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு இப்போ அனைமா ஜேபி நட்டா ஒரு டேம் முடிய போகிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ புது தலைவர் புது இப்போ இந்த தேர்ட் டேர்மில் பிரைம் மினிஸ்டர் தடாலடியே சில மாற்றங்கள் கவர்மெண்ட்ல பண்ண போற இந்த வரை வரப்போற மந்திரி சபை நீங்க எதிர்பார்க்காத ஒரு மந்திரி சபையா இருக்க போறது. பல பியூரோக்ராட்டை கொண்டு வர போறார். ஹர்ஷ்வர்தன் ஷிங்லான்னு ஒரு ஃபாரின் செக்ரட்டரி இருந்தார், அவரை உள்ள கொண்டு வர்றார். நிறைய படித்தவங்களை எஜுகேட்டட் ஐஎஸ் ஐஎஸ் பி உள்ள கொண்டு வர்றார். கட்சியிடம் நிறைய பேர் கொண்டு வர்றார். இளைஞர்கள் கொண்டு வர்றார். நிறைய யூத் உள்ள கொண்டு வர்றார். அந்த மாதிரி பண்ணும்பொழுது கட்சியிலையும் ஆட்சியிலையும் சில தடாலடி நடவடிக்கைகளை மோடி எடுக்க போகிறார் ஜூன் ஜூலை மாதத்துக்கு அப்புறம். அந்த நடவடிக்கைகள் ஒன்று தான் தமிழ்நாட்டில் பாஜகவில் களையெடுப்பு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு பிரகாஷன் சாமி, மிக்க நன்றி. நன்றி. இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.